காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மக்கள் சிந்தனை பேரவை என்கின்ற ஒரு பெயரை கேட்கும் பொழுது எனக்கு அதில் பல விதமான கருத்துக்கள் ஓடுகின்றன. சிந்தனை பேரவை, அது மட்டுமல்ல அந்த சிந்தனை பேரவையை அவர் எவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், ஒரு இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்கிறது. அதுக்காக உங்களை பாராட்ட விரும்புகின்றேன். இந்த சிந்தனை எப்போது உருவாகிறது என்றால், நாம் படிக்கும் போது படிக்கக்கூடிய பொருட்களை நாம் உள்வாங்கும் போது, அந்த உள்வாங்குவது நம்மிடம் சேர்ந்திருக்கிறது என்றால் அது சிந்தனையாக மாறி அது அறிவாக வெளிப்படுகிறது. அப்படி அறிவாக வெளிப்பட வேண்டும், தமிழர்கள் அனைவரும் அறிவாளிகளாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற காரணத்தினால்தான் மக்கள் சிந்தனை பேரவை என்ற பெயரை வைத்திருக்கிறார். அதை இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர் விரும்புவதாக நான் நினைக்கின்றேன். எனது பெயர் ஹிம்மத் அகமது உசேன். நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவன். அவர் சிங்கப்பூரிலிருந்து வந்த நண்பர் சொன்னார், வரைபடத்திலே சிங்கப்பூரை தேடி பார்க்க முடியாது, மிகவும் சிந்தனை என்று. அதைவிடவும் தேடி பார்க்கவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நாட்டிலிருந்து வந்திருக்கின்றேன். அது மாலத்தீவு. அந்த மாலத்தீவிலே 1992 முதல் 2017 வரை தொடர்ந்து அந்த நாட்டில் வசித்து வந்தேன். அந்த நாட்டில் குடியுரிமை கிடைப்பதில்லை. அதன் பிறகு இந்தியாவில் இப்போது வசித்து வருகிறேன். இந்தியாவிலும் மாலத்தீவுகளுமாக தொடர்ந்து வசித்து வந்து கொண்டிருக்கின்றேன். உங்களை போன்று அந்த நாட்டு குடியுரிமை பெற்ற தமிழர்கள் அங்கு கிடையாது. அங்கு இருப்பவர்கள் அனைவருமே வெளிநாட்டு வாழ் தமிழர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அங்கே பலவிதமான பணிகளில் பணியாற்றி கொண்டிருந்தாலும், அங்கே வாழக்கூடிய தமிழர்களுடைய பிள்ளைகளுக்கு தமிழ் படித்து கொடுப்பதற்கு அதற்குரிய அவகாசங்களும் அதற்குரிய போதுமான கட்டுமானங்கள் எதுவும் அங்கே கிடையாது. அதை பற்றி கண்டிப்பாக நாம் சிந்திக்க வேண்டும். மக்கள் சிந்தனை பேரவையிலே நாம் வந்திருக்கின்றோம் இன்றைக்கு. ஆகையால் அதை சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாம் உருவாக்க வேண்டும். ஆனால் அந்த நாட்டில் ஒரு 5-6 வருடத்திற்கு முன்னால் திருக்குறளை அந்த நாட்டு மொழியில் மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம் அதை தொடங்கி வைத்திருக்கின்றோம். அது இன்னும் முடிவு பெறவில்லை. அதற்குரிய பொருளாதாரங்கள் தேவைப்படுகின்றது. அந்த முயற்சியை நாம் தொடர்ந்து செய்யவிருக்கின்றோம். இப்போது நாம் என்ன செய்யலாம் என்று என்னுடைய எண்ணம் என்னவென்றால், அங்கு தமிழர்கள் அந்த நாட்டு பிரஜையாக இல்லாவிட்டாலும், 2 நாடுகளுக்குள்ளால் இருக்கக்கூடிய தொடர்புகளை நாம் பெரிதாக்க முடியும். நம்முடைய இலக்கியங்கள், நம்முடைய கலாச்சாரம், இவைகள் மூலமாக அதை நாம் பெரிதுபடுத்த முடியும். அதன் அடிப்படையிலே திருக்குறளை நாம் அந்த மொழியிலே மொழிபெயர்க்கும் போது தமிழருடைய பெருமையை, தமிழ் சிந்தனைகளை பற்றி அவர்களுக்கு தெரிய வரும். அதன் மூலம் நம்முடைய இணைப்புகளை உருவாக்க முடியும். அவர்கள் தமிழர்கள் மீது பற்றுக்கொள்வார்கள், தமிழ் கலாச்சாரத்தை பற்றி அறிந்து கொள்வார்கள், நம் இணைப்பை உருவாக்க முடியும் என்கின்ற ஒரு சிந்தனை இருக்கின்றது. இங்கு பலரும் பேச வேண்டியிருக்கின்ற காரணத்தினால் இந்த உரையை நான் இத்துடன் முடித்துக்கொண்டு, இது 6 மணிக்கு நாம் பேசும்போது அந்த நாட்டை பற்றியும் அந்த நாட்டினுடைய கலாச்சாரங்கள் ஆகியவற்றை பற்றி பேசலாம் என்று எண்ணுகின்றேன். பொதுவாக ஒரு மேடையில் பேசும்போது தலைவர் அவர்களே, செயலாளர் அவர்களே என்று சொல்லி பேசுவார்கள். அவ்வாறு நாம் நேரத்தை அனைவரும் பேசிக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நான் ஒவ்வொருவரை பேர் சொல்லி சொல்லவில்லை என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.